வணக்கம் மணல் சார். நம்ம மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முதல் பார்த்துருந்தோம். அதை சொன்னேன் நான், அவங்க 190 ரன் அடிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியே 188 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரு 2 ரன் மட்டும்தான் கம்மியாக அடிச்சிருந்தாங்க. ஏன்னா 15 ஓவருக்கு 130 தான் அடிச்சிருந்தாங்க. அடுத்த 5 ஓவரில் மொயின் அலி வந்து நல்லா பேட்டிங் பண்ணி 188 அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 190 லெவலுக்கு தான் சொன்னது மாதிரி தான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் படி தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்தியா டீம் அடுத்தது பேட்டிங் பண்ணுறது வேறு லெவலில் பண்ணி விட்டாப்புல. கேஎல் ராகவனும் இஷான் கிஷனும் ஓப்பனிங் பேட்டர்ஸும் அமேசிங், வேறு லெவல். இவர் வந்து 24 பாலுக்கு 52 ரன், அவர் வந்து 46 பாலுக்கு 76 ரன். ரெண்டு பேரும் நல்ல கிரேட் பார்ட்னர்ஷிப்பை. அடுத்தது விராட் கோலி வந்து ஒரு 13 பாலுக்கு 11 ரன் அடிச்சுட்டு அவர் திருப்தி அடைஞ்சிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் நம்ம இவர் வந்து அவரும் வெளுத்து வெளுந்து வெளுத்துட்டாப்புல. ரிசப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பாலுக்கு 20 ரன்னுக்கு மேலே அடிச்சுட்டு அவரும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட போயிருக்காப்புல. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்ததுக்கு ஏன்னா பாலை விட கம்மியாக தான் ரன் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு என்ன ரெண்டு ஒன்றும் கிடையாது. 190 ரன் வந்து 19 ஓவர்லேயே முடிச்சு விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே வேறு லெவலான விக்ட்ரி. நான் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை வந்து நான் நிறையா இந்த டீட்டெயில் பற்றி சொல்லியிருப்பேன். அதனால தான் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இதில் வந்து நான் ஒன்றும் பெருசாக சொல்ல, இதில் ஒன்றும் வியூவும் போகாது. ஏதோ ஒரு பேருக்காக தான் போடுறேன். ஏன்னா அது யாரும் விரும்பி பார்க்கறதில்ல, மற்ற எதிர்படுறது அளவுக்கு கிரிக்கெட் யாரும் விரும்பி பார்க்கலங்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்யூ.